நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். விருதுநகர் அருகே உள்ள மூலிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளியான தங்கமுடி. இவருடைய மகள் பிரியா மனவளர்ச்சி குன்றிய 15 வயது சிறுமி. இவர் கடந்த சில தினங்களாகவே உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருந்து வந்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். அப்போது மனவளர்ச்சி குன்றிய சிறுமி கர்ப்பமாக இருப்பது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டு இது குறித்து விசாரணை செய்து வந்த நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த உறவினர் அண்ணர் முறையான கணேஷ் மற்றும் தையல் கடை நடத்தி வரும் பாண்டி ஆகிய இருவரும் நீண்ட நாட்களாகவே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து வந்ததும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து பாண்டி மற்றும் கணேஷ் ஆகிய இருவருமே காவல்துறையினரால் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விருதுநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் கர்ப்பமான பாதிக்கப்பட்ட மனவளர்ச்சி குன்றிய சிறுமி அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உறவினால் நடந்த இந்த வன்கொடுமை அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.